வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பிரபலம் யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா, திரையுலகில் ஒரு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர்ன்னு சொல்லலாம். D3 படத்தை எடுத்துகிட்டு இப்போ அடுத்து டார்க் ஹெவனுங்கிற படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்காண்டி உழைச்சிக்கிட்டு இருக்கிற திரு பாலாஜி அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க, அந்த டார்க் ஹெவனுங்கிற படத்தை பற்றியும் அவரோட திரைப்பயணத்தை பற்றியும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நானும் நல்லா இருக்கேன். சார், இப்போ டார்க் ஹெவன்ட்டு ஒரு படம் நீங்கள் தயாரித்து விரைவில் திரைக்கு வர இருக்கு. பொதுவாக எனக்கு இருக்கக்கூடிய முதல் கேள்வி உங்களை பார்த்து கேட்டுறேன். ஹெவன்னாலே நமக்கு உருவகப்படுத்தப்பட்டது வந்து ஒரு வெண்மையாக தூய்மையாக இருக்கும். நீங்கள் வந்து டார்க்காக காமிக்கிற மாதிரி ஒரு டார்க் ஹெவன்ட்டு வச்சுருக்கீங்களே, ஏன் இந்த டார்க் ஹெவன்? அந்த ஊர் வந்து ரொம்ப அழகான ஒரு ஊர் தான். எல்லா மக்களும் ஜாதி பார்க்காம மதமாக பார்க்காம ஒரு ஒற்றுமையாக இருக்கிற ஒரு ஊர் தான். ஆனால் அந்த ஊரில் வந்து ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் வந்து அந்த ஊர் ஆண்கள் வந்து இறந்து போகிறது வந்து வழக்கமாக இருக்கும். ஸோ அதை மையப்படுத்தான் டார்க் ஹெவன் அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகே சார், இதில் நடித்த முக்கியமாக நான் கேட்க வேண்டிய ஆள் வந்து நகுல். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், பாய்ஸ்லேருந்தே அவரை பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் அனுபவம். சீனியர் ஆக்டர்ஸ் ஏன் போனீங்க இந்த படத்துக்கு? ஒரு புதுமுகம் இல்லாமல் சீனியர் ஆக்டர்ஸ் போகிறதுக்கு எதுக்கு நகுல் தேர்ந்தெடுத்தீங்க? இல்லை, இன்றைக்கி டென் சென்ட்ருக்கு புதுமுகம் நீங்கள் நோன் ஃபேஸ் அப்படிலாம் இல்லை சார். கண்டென்ட் வெளிவாக இருந்தால் தான் தேட்டருக்கு வருவாங்க, இல்லைனா கஷ்டம்தான். இப்போ உங்கள் சமீபத்தில் உங்களுக்கு பேர் வேண்டாம், படம் கண்டென்ட் இருந்துச்சுனா ஓடும், இல்லைனா ஓடாது. நகுல் சார் வந்து இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு பையனாக பார்த்துப்பீங்க, தூதுருன்னு இருப்பார். ஸோ அவரை ஒரு காப்பாக காமிச்சா டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேங்கிறதுக்காக ஒரு அட்டம் ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கு. அவர் இந்த படத்துக்கு என்ன மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டார், என்ன மாதிரி அவர் அவரோட உழைப்பை போட்டார், இல்லை நீங்கள் எதுவும் இன்புட் கொடுத்தீங்களா அவருக்கு? இல்லை, ஒரு ஆக்சுவலாக 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்கு நம்ம இன்புட் வந்து பெருசாக தேவைப்படாது. ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம். அவர்கிட்ட என்ன எனக்கு இந்த படத்தில் ரொம்ப கஷ்டமாக எனக்கு இருந்துச்சுன்னா அவருக்கும் மேபி கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அவர் சிரிக்கவே மாட்டார் இந்த படத்தை. ரொம்ப ஷட்டிலான ஒரு கேரக்டர் தான், அது வந்து கொஞ்சம் சவாலாக இருந்துச்சு. அது போக மற்ற ஆர்டிஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கு. இல்லை, பெருசாக அதில் நோன் பேசும் கிடையாது. ரேணு சுந்தர் வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க மலையாளம். அப்புறம் அருள் ஜோதின்னு ஒருத்தர் பண்ணுறாப்புல யமன் படத்துலலாம் வில்லனாக நடிச்சிருந்தார். இப்போ வேட்டியில் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். சேரன் ட்ரெஸர் இந்த மாதிரி ஒரு சில தெரிஞ்ச முகங்கள் தான். மிச்சம் எல்லாமே நியூ ஃபேஸ் தான். திருநெல்வேலியில் இருந்தால் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக டெக்னீஷியன்ஸில் வரும்போது சினிமாட்டோகிராஃபர் மணிகண்ணன், அவர் வந்து ஆல்ரெடி D3லேயும் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் அவரோட ஒர்க் எப்படி இருந்துச்சு? எந்த அளவுக்கு கேமரா வந்து இதில் முக்கியமான பங்கு? ஏன்னா த்ரில்லர் படம்னாலே உங்களுக்கு கேமரா, மியூசிக் எல்லாமே முக்கிய பங்கு தான். அவரோட உழைப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்க. ஒரு DOP டைரக்டர் ரெண்டு பேருமே ஒரு காம்போல இருந்தால் ஒரு படம் நல்லா வரும். ஸோ நீங்கள் முதலே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா எல்லாமே ஈஸி தான். நாங்கள் ஃபஸ்ட்டு இதான் படம் போகிறதுக்கு முன்னாடியே கலர் பேலட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்படிங்கிற ஈஸியாக இருந்துச்சு. பட் என்னென்னா எங்களுக்கு டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மி, ஒரு நாளைக்கு ஒரு 16 மணி நேரம் ஷூட்டிங் பண்ணுவோம். அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கடினமாக இருந்துச்சே தவிர மித்தபடி ஒர்க்லலாம் பெருசாக எஃபோர்ட் போடலைன்னு சொல்லலை, எஃபோர்ட் போடுற மாதிரி வச்சுக்க மாட்டோம். முன்னாலே பார்த்து பேசிட்டா கொஞ்சம் அவருக்கும் ஈஸியாக இருக்கும், எனக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வந்து அவர் எடிட்டர் ராஜா, இதில் வந்து அவரோட உழைப்பு எப்படி இருக்குது? எடிட்டிங் இந்த படத்துக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எல்லா படத்துக்கும் எடிட்டிங் தான் ஹெல்ப்ஃபுல்லு. ஸோ இந்த படத்துக்கு அது ரொம்ப மஸ்ட். இன்னொன்று, ஸ்கிரிப்டாகவே கொஞ்சம் கரெக்டாக காம்பாக்டாக எழுதிடும் வேணாம். ஸோ அதனால் எனக்கு கட்ஸில் போகிற சீன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை தாண்டி நம்ம ஒரு அவுட் கொடுத்தா ராஜா ஒரு அவுட் தருவாப்பில். அதனால் நம்ம கொஞ்சம் வேலை ஈஸி தான். நம்ம இருந்து பக்கத்துலேருந்து கட் பண்ணணும் இல்லை. நீங்கள் ஒரு படம் கொடுத்தீங்கன்னா அதை வேறு ஒரு படமாக காட்டுவார். ஸோ நல்லா தான் வந்திருக்கு. அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்தவரை இது எந்த அளவுக்கு மியூசிக் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும்? ஏன்னா த்ரில்லரில் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த சீனை நகர்த்தி கொண்டு போகிறதே அந்த மியூசிக் தான். அந்த மியூசிக் இல்லைன்னா படமே கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தான் இருக்கும். D3 மியூசிக் டைரக்டர் இல்லாமல் புதுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு, எதனால? இல்லை இல்லை, அப்படின்னு இல்லை. நான் D3 முடிச்சுட்டு அதோட சிரிச்சுட்டு தான் நான் கேட்டேன். நான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஓகே. ஸோ கொஞ்சம் ஒரு நமக்கே தெரியும் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு. அதனால தான் நம்ம வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் போனோம். அண்ட் தென் ஒரே மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அந்த படத்தில் அமையலை. இதில் சக்தி பாலாஜி தான் மியூசிக் டைரக்டர். இப்போ டார்க் ஹெவனோட ஸ்னிப்பட் ரிலீஸ் ஆயிருக்கு, அதிலே உங்களுக்கு மியூசிக்கோட குவாலிட்டி தெரியும். கண்டிப்பாக அந்த படத்துக்கு அப்புறம் மியூசிக் டைரக்டர் யாருன்னு கேட்பாங்க. ஓகே. அண்ட்
இப்போ நான் வந்து கேட்க போகிறது அடுத்து உங்களை பற்றி தான். ஒரு திருநெல்வேலி மாதிரி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு சென்னையில் போய் ஒரு இன்றைக்கி ஒரு படம் இயக்குற வாய்ப்பு பெறுறதே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் படம் வாய்ப்பும் பெற்று அதை திரைக்கும் கொண்டு வந்து D3 ஒரு படத்தையும் கொடுத்துட்டீங்க, நல்லா பேர் எடுத்த படம் வேறு. திருப்பி இப்போ டார்க் ஹெவன், இந்த சினிமா பயணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த சினிமா பயணத்தில்? இல்லை, திருநெல்வேலியிலேருந்து படம் பண்ணுறது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டம் தான். திருநெல்வேலியும் இல்லை, எல்லாருமே சொந்த ஊர்லேருந்து படம் பண்ணால் கஷ்டம்தான். இப்போ நீங்கள் ஒரு சென்னை மாதிரி ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் என்ன நடக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ ஒரு படம் எடுத்தால் கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும், கொடுக்கல வாங்கல பிரச்சனைகள் இருக்கும். சென்னையில் அது அப்பார்ட் ஃப்ரம் ஐடியாலஜியை தாண்டி யாரும் பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க, கடந்து போயிடுவாங்க. பட் சொந்த ஊர் அப்படி கிடையாது, அது நம்மளை தாண்டி நம்ம ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது கொஞ்சம் ஃபஸ்ட் படத்தில் ரொம்ப ஹட்ஸாக இருந்துச்சு. பட் இந்த படத்தில் அப்படி இல்லை. மொதல் படம் வந்து எங்களுக்கு அதில் நிறைய விஷயங்கள் வந்து, இப்போ நான் திருவிழாவுக்கு தான் வளர்ந்தேன், பட் எனக்கு பெருசாக அந்த ஜாதியெலாம் தெரியாது நமக்கு. ஸோ அந்த பாலிட்டிக்ஸாக எனக்கு மொதல் படத்தில் இருந்துச்சு, அதை ஃபேஸ் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகணும்னா கொஞ்சம் வாங்கணும், அங்கே நிறைய அடி வாங்கிட்டேன். ஸோ அது இதில் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ உள்ள இளைஞர்கள், சினிமாவுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற இளைஞர்களை பொறுத்தவரை நிறைய பேர் வந்து எனக்கு வாய்ப்பு வரல, நான் இப்படி இருக்கேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து என்னென்ன கஷ்டத்தை சந்திச்சிங்க, இப்போ உள்ள தலைமுறைக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும்ன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்கீங்க? எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக கஷ்டம் இருக்குது. இப்போ நான் வந்து சினிமாவில் கஷ்டப்படுறேன்னா எனக்கு ஒரு ஃபேம் வேணும்னு தான் கஷ்டப்படுறேன். நான் இங்கே வந்து தொண்டு செய்யணும், இல்லைனா வந்து இந்த மக்களுக்கு வந்து மிக அற்புதமான படைப்பை கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ரியாலிட்டியாக பேசணுன்னா எனக்கு சினிமா பிடிச்சிருக்கு, நான் சினிமாவில் ஜெயிச்சிட்டா நான் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான். இப்போ நீங்களே இந்த சேனல் வச்சுருக்கீங்கன்னா நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறதா. ஸோ ஹடல்ஸுங்கிறது எல்லா இதுலேயுமே இருக்கும். பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்ட்டை நான் டு பி ஃப்ராங்க், எனக்கு D3 சார்லி சார் கூட ஒப்பண்ணும். ஸோ முதனாலே எனக்கு அவருக்கும் சின்ன ஒரு முரண்பாடு இருந்துச்சு. அதில் ஓப்பனாக சொல்லலாம், எங்கள் சைடு தான் ஒரு சிறுப்பிள்ளை. என்னென்னா நாங்கள் 24 hours ஷூட் வச்சுருந்தோம், பட் அதை அவர்கிட்ட கன்வே பண்ணலை. ஸோ அதை லேட்டாக கன்வே பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன சங்கல்கள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் 24 hours ஷூட் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு கால் பண்ணும்போது என்ன இவருக்கு நிறைய ஷூட்டிங் முடிச்சிட்டான் தான் கேட்டார். ஆனால் அந்த படத்தில் நடித்த நியூ ஃபேஸஸ் இருக்காங்களே, அவங்கள என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. என்னென்னா இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஃபோட்டோவை கொடுத்து ஒவ்வொரு கம்பெனியாக வாய்ப்பு தேடி வாய்ப்பு கிடைக்கிறதோட கஷ்டம் தெரிஞ்சவங்க. பட் இன்றைக்கி அப்படி இல்லை, நீங்கள் ஒரு 10 reels போட்டால் உங்களுக்கு ஈஸியாக ஃபேம் கிடச்சிரும், ஸோ ஈஸியாக ரெவன்யூ கிடச்சிரும். அப்படிங்கும்போது என் படத்தில் நடித்து தான் வந்து இவங்களுக்கு ரெவன்யூ இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது இல்லை. அதனால் கொஞ்சம் இப்போ உள்ளவங்கள்கிட்ட பேஷன் கொஞ்சம் கம்மியாக, எல்லோரும் சொல்லிட முடியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சினிமா ரசிகனாக நான் டார்க் ஹெவனுக்கு வரணும்னா எதனால் வரணும், அதில் என்ன இருக்குன்னு நான் வர வேண்டியது இருக்கும்? இல்லை, நாட்டார் கதைகளை மையப்படுத்தி பெருசாக இது வரைக்கும் படங்கள் வந்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு காந்தாரா தான். ஸோ காந்தாராவும் நம்ம ஊர் நேட்டிவிட்டி சார்ந்த படம் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தான் தமிழில் நம்ம காதால் கேட்ட நாட்டார் கதைகளை மையப்படுத்தி உள்ள ஒரு படமாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு த்ரில்லர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த படத்துக்கு வரலாம், உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் எங்கேஜாக வச்சுருக்கோம். ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்கள் படம் வெற்றி பெறவும் ஸ்கை டிவி சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி சார்.